ஆன்மீக பூமி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மகாபிரியவா ஒரு நாள் தினசரி செய்ய வேண்டிய அந்த அனுஷ்டானங்கள் எல்லாம் உரிய நேரம் கடந்தெடுத்து இருந்தாலும் கூட செய்யாத ஏதோ யோஜனையில் அப்படியே மூழ்கி இருந்துட்டார். டைம் டைம் டான் டான் கரெக்டாக சந்தியா வந்தனம் மத்தியம் இருக்கும்னு சொல்லிட்டு அவர் வேலை தவறவே விடமாட்டார். இன்ஃபேக்ட் இவர் இந்த சந்தியாவந்தன மத்தியானம் அதெல்லாம் அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்றதை பார்த்து நம்ம மணியே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப கரெக்டா இருப்பார் அவர், தன்னுடைய அனுஷ்டானங்கள்ல அவ்வளோ சின்சியரா இருப்பார். ஆனாலும் கூட அன்னைக்கு பெரியவா வந்து செய்ய வேண்டியதெல்லாம் எதுவும் செய்யாத அப்படியே யோசனையில மூழ்கி இருக்கார். அப்படியே அவரை பார்த்தாக்கா மோன நிலையில ஏதோ தியானத்துல ஆழ்ந்திருக்கிற மாதிரி அங்கே இருக்கிறவாளுக்கெல்லாம் தெரிஞ்சது. மடத்துல உள்ள வாழ்க்கை அது மாதிரியான சூழல் அபூர்வம் அப்படிங்கிறதுனால அவளும் மகா பெரியவாளோட அந்த மௌன தவத்துக்கு காரணம் தெரியாத அப்படியே முழிச்சுட்டு இருக்கா. என்ன பண்றதுன்னே தெரியாத முழிச்சுட்டு இருக்கா. சத்த நாளை கழிச்சு கண் விழிச்ச மகான் மடத்தோட மேனேஜர் கூப்பிடுறார். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி மடத்தோட தொடர்புல இருந்த ஒருத்தருடைய முகவரிய தேடி எடுத்துட்டு வர சொல்றார். பல காலத்துக்கு முன்னால மடத்துக்கு கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணவர் அப்படிங்கிறதுனால குறிப்புகள் எல்லாம் நிறைய இருக்கும். பலதையும் தேடி ஒரு வழியா அவருடைய விலாசத்தை தேடி கண்டுபிடிச்சு எடுத்துன்னு வந்துட்டார் மடத்தினுடைய மேனேஜர். அந்த விலாசத்தை படிக்க சொல்லி கேட்ட பரமாச்சாரியார் அது சரியான முகவரி தான் அப்படிங்கிற மாதிரி தலையசைச்சார். அப்புறம் இந்த விலாசத்துக்கு உடனடியா இவ்வளவு பணத்தை ஒரு தொகையை சொல்லி அந்த பணத்தை உடனடியா தந்தி மணியாளர் பண்ணிடும், தாமதிக்காத, இதோ உடனே போய் அனுப்பிடு, அனுப்பிட்டு அப்புறம் வா இப்பயே அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப அர்ஜென்டா சொல்றார் மகா பெரியவா. உடனே அதுக்கு எப்படி சொல்றா அப்படிங்கறது ஒன்றும் புரியல. பெரியவாளுடைய உத்தரவுக்கு மறுப்பு ஏது இல்லையா? உடனடியா மேனேஜர் அந்த பெரியவா சொன்ன தொகை எடுத்துண்டு வேக வேக வேகமா போய் போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் அங்க அந்த குறிப்பிட்ட முகவரிக்கு தந்தி அம்மணியாடுறல அந்த பணத்தை அப்படியே அமுச்சுட்டு வந்துடுறார், மனத்துக்கு வந்துடுறார். நித்திய அனுஷ்டானத்தை கூட தள்ளி வச்சுட்டு பரமாச்சாரியார் அப்படி ஒரு சிந்தனையில ஆழ்ந்து இருந்தது எதனால? பல காலம் முன்னால கைங்கரியம் பண்ணின ஒருத்தருடைய முகவரியை தேடி எடுக்க சொல்லி அந்த விலாசத்துக்கு பணம் அனுப்ப சொன்னது ஏன்? இதெல்லாம் யாருக்குமே புரியவே இல்லை. இந்த நிகழ்ச்சி நடந்து ஒரு வாரத்துக்கு அப்புறமா ஸ்ரீமடத்துக்கு ஒரு லெட்டர் ஒன்று வர்றது. ஸ்ரீ ஸ்ரீ மகா பெரியவா சுவாமிகளுக்கு நமஸ்காரம். போன வாரம் என்னுடைய தகப்பனார் சிவபதம் அடைஞ்சுட்டார். அவரோட தேகத்துக்கு உரிய உத்தரக்கிரியைகளை எல்லாம் பண்றதுக்கான செலவுக்கு பணம் இல்லாத ரொம்பவே அல்லாடின்னு இருந்தேன். கடைசி நிமிஷம் வரைக்கும் எனக்கு எது நடந்தாலும் பயப்படாத, எப்படியும் மகா பெரியவாளையே நினைச்சுன்று எல்லாத்துக்கும் வழிகாட்ட இந்த மகான் இருக்கார், அவர் நம்மளை பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டுதான் இருந்தார் என்னுடைய அப்பா. அப்பா தவறி போன துக்கத்தை விட அவருக்கான அந்த உத்தரக்கிரியையெல்லாம் செய்யறதுக்கு உரிய பணம் இல்லையே அப்படிங்கிற துக்கம் நீக்கு அரிச்சுமே இருந்த சந்தர்ப்பத்துல ஸ்ரீமடத்திலேருந்து பெரியவா உத்தரவுப்படி அனுப்பப்பட்டதா ஒரு தொகை தந்தி மணியாடர்ல வந்தது. அந்த பணம் இங்க இருக்கிற சாஸ்திரிகள் உத்தரக்கிரியை பண்றதுக்கு கேட்ட தொகை எவ்வளவோ அதுக்கு ரொம்ப சரியா இருந்தது. மகா பெருவாளுக்கு என்னுடைய சாஷ்டாங்க நமஸ்காரம் அப்படின்னு அந்த கடிதாசியில எழுதியிருந்தது. அதை படிச்சதும் தான் எல்லாருக்குமே விஷயம் புரிஞ்சுது. ஆனாக்கா யாருக்குமே புரியாதது என்ன தெரியுமோ? மகா பெரியவா தினமும் பண்ற சந்திரமோழீஸ்வர பூஜைக்கு பல வருஷங்களுக்கு முன்னால தினமும் பில்வம் பறிச்சுன்னு வந்து தர கைங்கரியத்தை பண்ணிட்டு இருந்தவர் அந்த தொண்டர். பில்வம் வைத்தா அப்படின்னுட்டே பெரியவா அவரை கூப்பிடுவார். அந்த அளவுக்கு அவர் கைங்கரியம் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் அவர் குடும்பத்தோட கல்கத்தாவுக்கு போய் அங்கேயே தங்கிட்டார். அவர் இங்கேருந்து போறச்சே சொல்லிட்டு போன முகவரியத்தான் மடத்துல குறிச்சு வச்சிருந்தா. பல காலத்துக்கு முன்னால தொண்டு செஞ்ச அந்த பக்தர் இறுதி காலத்தை அடைஞ்சுட்டார்னு கிட்டத்தட்ட 1000 மைலுக்கு அப்பால் இருக்கிற இடத்துல இருந்து இங்க இருக்கிற மகானுக்கு எப்படி தெரிஞ்சது? அந்த தொண்டரோட உத்தரக்கிரியைக்கு தேவையான பணம் இல்லாத அவரோட வாரிசு கஷ்டப்படுறத மகா பெரியவா எப்படி தெரிஞ்சுண்டார்? இதையெல்லாம் விட பேரதிசயம் என்ன அப்படின்னாக்கா, அங்க சாஸ்திரிகள் கேட்ட தொகைக்கு கொஞ்சமும் கூடவோ இல்ல குறைச்சோ இல்லாம சரியான தொகையை எப்படி அனுப்பி சொன்னார்? மகா பெரிவாளுடைய தீர்க்க தரிசனம் எல்லாம் சாதாரண மனுஷாளுக்கெல்லாம் புரியாத ரகசியம். இதெல்லாம் நேரடியா அனுபவிச்சவா அடைஞ்சும் அதை பத்தி படிக்கவோ கேட்கவோ நமக்கு சந்தர்ப்பங்களை அமையறதுதான் நம்மளுடைய மகாபாகியம். அதாவது நம்ம மகா பெரியவா சாட்சாத் பரமேஸ்வர ரூபம் அப்படிங்கறத பல நிகழ்ச்சிகள்ல படிப்படியே காட்டிண்டே இருக்க அதை அனுபவிச்சவாளுக்கு அது கண்டிப்பா புரியும். மகா பெரியவா எப்படிப்பட்டவர் அப்படிங்கறது நன்னாவே புரியும்.
அதாவது பெரியவா மேல அப்படிப்பட்ட ஒரு பக்தி நம்ம செலுத்தினோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களை தவிர வேறு எதுவுமே கிடையாதுங்கிற அந்த சரணாகதி பக்தி இருக்கு இல்லையா, அப்படி நினைச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா பெரியவா நம்ம எங்கே இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி நமக்கு ஒரு கஷ்டம்னு வந்தா கண்டிப்பா நம்மளை காப்பாத்துவார். நாளில் ஒன்னா வச்சுக்கப்படாது எப்பயுமே, நீங்க மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சரணாகதி நிலையில நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா நம்மளை எந்த தூரத்துல எந்த தேசத்துல எங்க இருந்தாலும் சரி நமக்கு கஷ்டம்னா பெரியவா இன்னைக்கும் சரி, அன்னைக்கு பெரியவா வந்து உயிரோட இருக்கச்ச மட்டும் கிடையாது, இப்ப சித்தியானதுக்கு அப்புறமும் சரி நம்ம எங்க இருந்தாலும் சரி பெரியவா நம்ம மனசுல நினைச்சுன்னு உருகி நம்ம அழைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், எங்க இருந்தாலும் சரி அவர் வந்து நம்ம கஷ்டத்தை தீர்த்து நம்ம வாழ்க்கையில ஒளியேத்தி வச்சு நம்மளை சந்தோஷமா இன்னைக்குமே வச்சுப்பார், நிம்மதியை என்னைக்குமே வச்சுப்பார். அதனால நம்ம அதை மனசுல நல்லா வச்சுக்கணும், பெரியவா இல்லையே அப்படின்லாம் நினைச்சுக்க கூடாது, இன்னைக்கும் நம்மளோட தான் இருக்கார். அதனால நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வந்தாக்கா கண்டிப்பா நம்ம பெரியவாள் மனசுல நினைச்சுக்கணும், தியானம் பண்ணிக்கணும், நித்தியம் நித்தியம் நம்ம சந்தோஷத்துக்கும் பெரியவாளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இது எல்லாத்தையும் நம்ம வழக்கத்துல வச்சுட்டு இருந்தோம்னாக்கா நம்ம வாழ்க்கை கண்டிப்பா நல்ல விதமா நிம்மதியா அமையும் அப்படிங்கறதுல சந்தேகமே கிடையாது. ஸ்ரீ மகா பெரியவா திருவடி சரணம், ஜெய் ஜெய். நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா பல நல்ல விஷயங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம், தினமும் பல பல நல்ல விஷயங்கள் கருத்துக்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகிறது. இதை நீங்கள் பார்த்து கேட்டு ஃபாலோ பண்ணிடணும் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்குங்கிறதுல ஒரு சந்தேகமுமே கிடையாது. அதனால நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ.